பாஸ்டர் என் உயிரை கொடுத்து நான் ஸ்கூலில் வேலை பார்த்தேன் ஆனால் பாஸ்டர் ஒரு நிமிஷத்தில் என்னை தூக்கி போட்டேன் பாஸ்டர் என் சொந்த பிள்ளைகளை போல நான் வளர்த்தேன் ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் ஆயிட்டேன் பாஸ்டர் எங்கள் ஆஃபீஸில் நாயா பாடுபட்டேன் பாஸ்டர் இங்க முதலாளிக்கு அவ்வளவு விசுவாசமா உண்மையா நான் இருந்தேன் ஏதோ என் தலை தான் கடையே நடக்குதுன்னு நான் உழைச்சேன் பாஸ்டர் என்ன அப்படியே நகட்டி விட்டாங்க பாஸ்டர் என் சொந்த தம்பி போல என் ஃப்ரெண்டுக்காக நான் பொருட்படுத்தேன் ஜாமீன் கையெழுத்து போட்டேன் பயங்கரமான சிக்கல் என்ன மாட்டி விட்டாங்க பாஸ்டர் இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா அது மாத்திரமல்ல ஃபஸ்ட்டாக நான் லாக் பண்ணப்பட்ட நிலமையில் இருக்கேன் என்னால் மூவ் பண்ணவே முடியல என்னால் முடிவு எடுக்க முடியல ஏதோ குழியில் தள்ளப்பட்டது போல் சுற்றிலும் அடைக்கப்பட்டது போல் நான் இருக்கிறேன் என்னால் முடிவு எடுக்க முடியல அது மாத்திரமல்ல பாஸ்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு வயசு ஐம்பதுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் என்ன இருக்கு அப்படின்னு பிசாசு பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது கிடந்தது தள்ளிட்ட பட்டுட்ட கீழே தான் கிடக்கிற மேலே வரவே முடியாது அந்த நிலை நீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் தான் யோசேப் யூஆர் த ஜோசப் நீங்கள் தான் இந்த இந்தியாவுக்கு யோசிப் குடும்பத்துக்கு யோசைப் அகில உலகத்திற்கு யோசிப்பு ஆயிரக்கணக்கான யோசிப்புகள் தேவை தொடர்ச்சியா கருத்து உங்களோட பேசும் நேரம் இட்ஸ் டைம் ஆஃப் என் சொந்த பிள்ளைய வளர்க்குறது போல நான் வளர்த்தேன் வளர்த்தேன் ஆனால் பாருங்க அவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டான் ஒருத்தர் சொன்னார் என் சொந்த பிள்ளை மாதிரி நான் டிரைவரை வச்சுருந்தேன் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் பாஸ்டர் நான் ஒரு பாஸ்டர் சொன்னார் என் சொந்த பிள்ளைகளை பார்க்கறது போல் ஆர்ஃபனேஜில் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை நான் பார்த்தேன் நன்றி இல்லாமல் போயிட்டாங்க பாஸ்டர் பாஸ்டர் நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன் உயிரை கொடுத்து நான் ஊழியம் செஞ்சேன் பல வருடங்கள் கிடந்தேன் ஒரு நிமிஷத்தில் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாஸ்டர் எங்கள் ஆஃபீஸு என் தலைமையில் நடக்கிறது போல தான் உண்மையாக உழைச்சேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இப்படிப்பட்ட நிலை மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பு ஏன்னா யோசேப்பு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நான் வேலை எடுத்து செய்கிறவன் தான் யோசைப்பு அதை அவனுடைய பலவீனமாக அவனுடைய பலமாக அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் வாழ்க்கையில் மேலே வந்த எல்லாருமே எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்றே மன மகிழ்ச்சியோட செய்யுங்கள் தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டாயானால் அவன் ஈஸ்வருக்கு முன்பாக நில்லாதபடி ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் யோசிப்பு என்பவன் யார் எந்த வேலை எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அது மனுஷர்களுக்கண்டு செய்யாமல் பார்வைக்கு ஊழியும் செய்யாமல் கர்த்தருக்கண்டு நல் மனதோட செய்கிறவன் தான் யோசேப் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நல்லா கவனிங்க என் சொந்த வேலையை போல என் சொந்த பொறுப்பை போல யோசேப்பு செய்வான் இதனால் அது பலவீனமாகவும் மாறலாம் பலமாகவும் மாறலாம் சிலவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அபியூஸ் பண்ணுவாங்க சில நேரம் கோவப்போட்டுருவாங்க நீ ஏன் தோத்துட்ட ஏன் இதை செஞ்சு முடிக்கலை அப்படின்னு ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பலனை அவராலே பெறுவோம் என்று அறிந்து தேவன் உத்தமத்தை வேலைய கர்த்தர் பார்த்தார் மோசையினுடைய வேலையை அர்ப்பணிப்ப கர்த்தர் பார்த்தார் உண்மை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் தாவீது சுரமண்டலம் தானே அப்படின்னு ஏனதல வாசிப்பதிலே தெரினவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் எல்லாருக்கும் மேல ஒரு பெரிய தகுதியான கர்த்தரவனோட இருக்கிறார் ஒரு அரண்மனையில் சவுல் அரண்மனையில் உள்ள ஒரு சோல்ஜர் போய் சொல்றான் ஒரு வாலிபன் இருக்கிறான் அழகிய ரூபம் உள்ளவன் வாசிப்பதிலே தெரினவன் சுரமண்டலம் தானே எப்படி வாசன்ன இதெல்லாம் எனக்கு தேவையா எங்கள் அண்ணமார்க்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை எனக்கு தான் கவர்மெண்ட் வேலை இல்லை மில்ட்ரியில் அவனுங்களுக்கு வேலை பென்ஷன் எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவன் சுரமண்டலத்தை தூக்கி போட்டு உடைக்கலை அவன் பார்த்தீங்கன்னா நான் வாசிப்பதிலே தெரியுன்னு எதை செய்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே அவன் சொந்த பிள்ளையை போல் நீ பார்த்துருக்கலாம் உன் சொந்த வேலையை போல நீ உன்னை அர்ப்பணிச்சிருக்கலாம் உன் பாஸ்டா நான் பதினேழு வருஷம் இருந்தேன் என்னமோ என் தலைமையில தான் நடக்கிறது போல என்னை அர்ப்பணிச்சிருந்தேன் ஆனா கர்த்தர் அதை பார்க்கிற சுதந்திரமாகிய பலனை அவராலே பெறுவோம் என்று அறிந்து நல்ல கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் மிருதாவா இராது என்று அறிந்து அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் கர்த்தருடைய கிரியலே அதிகமாய் பெருகுவீர்களாக உங்கள் கிரியலுக்கு பலன் உண்டு அவள் கிரியைகள் வாசல்களில் அவளை புகழ கடுவது யோசிப்பு என்பவன் யார் எல்லா வருகிற பொறுப்புகளை தன்னுடைய பொறுப்பை போல தன்னுடைய வேலை போல தாம நடக்கிறது போல தன்னை எந்த காரியத்திலையும் சிறிதான காரியமோ பெரிதான காரியமோ உண்மையாய் செய்கிறவன் தான் யோசேப் இதனால சில நேரம் சில வீழ்ச்சிகள் வரலாம் சில தவறாய் புரிந்து கொள்ளப்படலாம் கீழே தள்ளப்படலாம் ஐயா நீங்க தான் ஐயா யோசிப்பு அது மாத்திரமல்ல அவன் குழியில் தள்ளப்பட்ட உடனே எதிர்காலமே இருந்த நிலை மேலே அவனுக்கு இருந்திருக்கும் சுற்றிலும் மண் வாழ்க்கையில் கூட ஃபஸ்ட்டு நான் மேலே வருவேங்கிற நம்பிக்கையே இல்லை ஃபஸ்ட்டு நான் முன்னேறுவேன் சாதிப்பேங்கிற நம்பிக்கையே இல்லை ஃபாஸ்ட்டு என் குடும்பம் இப்படியே அழிஞ்சு போயிருமோ என் கடலையே செத்துருவனும் தாழ்வு மனப்பான்மையிலேயே செத்துருவனோ எந்த தா தாளந்தும் என்கிட்ட இல்லை நான் கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்குது தாழ்வு மனப்பான்மை வியாதி பலவீனம் சோர்வு அவிஸ்வாசம் பயம் இதுலேயே நானே உருவாக குத்திக்கிட்டு இருக்கேன் செத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா இந்த நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஐயா யோசிப்பு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை யோசிப்பு தப்பிக்க வழியே இல்லை ஒரு பெரிய குழியில் தே டுக்கீம் என்ற துரோகிம் ஏதோ ரெண்டு பேர் கையை பிடிச்சி காலை பிடிச்சி தூக்கி எரிந்தார்கள் அப்படின்னு தான் அந்த தமிழ் இங்கிலீஷில் போட்டிருக்கேன் அவனை பால் எரிவது போல எறிவான் ஆனால் நல்ல கவனிங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும் உங்களை தூக்கி எரியும் பொழுதெல்லாம் வேதம் சொல்லுது தேவன் உங்களை கரத்தில் ஏந்துகிறார் வேதம் சொல்லுது என் கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருப்பாய் என்னால அடுத்த ஸ்டெப் யோசிக்க முடியல அடுத்த ஸ்டெப்பு போக முடியல நான் லாக் பண்ணப்பட்ட நிலைமையில ஏற்கனவே லாக்டவுன்ல இருக்கிறேன் என்னால லாக் பண்ணப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் பாஸ்டர் தீர்க்கதசமா நான் சொல்றேன் நல்ல கவனிங்க எல்லாரும் மேலே நான் மாத்திரம் கீழே அப்படின்னா ஒரு நாள் வரும் எனக்கு எட்டாவது உயரத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தினார் கனவுல கூட நினைத்து பார்த்துறாத இடத்துல தேவன் தாவிதை நிறுத்தினவர் தானியலை நிறுத்தினவர் யோசேப்பை நிறுத்தினவர் உங்களை கொண்டு நிறுத்துவார் யாருமே பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு நல்ல யார் யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களே தாழ விழுந்து பணிந்து கொண்டார்களாம் ஆனால் அந்த நேரம் அவனுடைய இருதயம் சகோதரர்களுக்காய் பொங்கினபடிய ஐயா நல்ல நீங்க அன்கண்டிஷனலா நீங்க நேசிப்பீங்க ஐயா அன்கண்டிஷனலா யார் உங்களுக்கு என்ன பேசியிருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் உங்க ஏரியாவில் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க அன்கண்டிஷனல் லவ்வை சப்ளை பண்ணுகிறவனு தான் யோசேப் இது யோசேப்பை நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில கூட பல பொறுப்புகளை உண்மையா நீங்க செய்கிறவர்களா இருந்தா சீக்கிரத்துல நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல கருத்துல உங்களை வைக்க மாட்டா போத்தி பார்வீடா இருக்கலாம் ஜெயிலாக இருக்கலாம் அடுத்தாப்புல நீங்க ஜெயிலுக்கு தாழ்த்தப்பட்ட நிலைமையில வந்துட்டீங்கனாலே மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க சிங்காசன ஜெயிலுக்கு வந்துட்டாலே சிங்காசனத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க காரணம் இல்லாத குற்றச்சாட்டு வந்துட்டுனாலே மிகப்பெரிய உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம் என்று தெரிஞ்சுக்கிடுங்க காரணமே இல்லாமல் உங்களை குற்றம் சாட்டி நீங்க வாயே பேச முடியாத நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்காக விஐபிகள் பார்வோன்கள் உங்களுக்காக பேசுவாங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த முழு தேசமும் உங்களை உங்களுடைய வார்த்தையை மண்டிட்டு கேட்கும்ங்கிற நிலைமையிலே ஒரு அதிகாரம் ஒரு உச்ச சுப்ரீம் பவருக்கு நீங்க வரப்போகிறீர்கள் ஆகும்போது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க யோசிப்பு ஜெயிலில் போகும் பவர்லெஸ் ஆயிட்டான் பேசவே முடியாது அவனை ஜாமீன் எடுக்க யாரும் இல்லை அவனை வந்து பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க யாரும் இல்லை அவனுக்கு சொந்த பந்தம் ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் இல்லை டோட்டல் பவர்லெஸ் ஆகிட்டான் வாழ்க்கையில் அதிகாரத்தை இழந்து ஒன்றுமே இல்லாத நிலமையில் இன்னும் இன்னும் வகையில் சொல்லப்போனால் அவன் அடிமையாக வைக்கும்போது அவன்கிட்ட கையில் காசும் இல்லை பையிலையும் காசு இல்லை பையே இல்லை ட்ரெஸ்ஸே கிடையாது காரணம் ஸ்கின் ப்ராப்ளத்தினால அடிமைகளை நிர்வாணமாக தான் வைப்பாங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்த நிலமை உங்கள் வாழ்க்கையில் ஆகிட்டுன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உங்கள் வாழ்க்கையில் மெல்லிய வஸ்திரம் யாரோ ஒருத்தங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் சொன்னார் பாஸ்டர் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க பாஸ்டர் அப்படியே நான் லாக் பண்ணப்பட்ட நிலமையில் நான் இருக்கனே நான் அப்போ சொன்னேன் அவருக்கு சொன்னேன் பிரதர் யோசிப்பு ஜெயிலில் லாக் பண்ணப்பட்ட நிலமை குழியில் லாக் பண்ணப்பட்ட நிலைமை ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு யோசேப்பு ஏற வேண்டிய குலாரி வண்டிகளை ரதங்களை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் யோசேப்பு போட வேண்டிய மெல்லிய வஸ்திரங்களை ஒருத்தன் நெய்திச்சிக்கிட்டு இருந்தான் யோசைய்பு போட வேண்டிய பார்வோனுடைய மோதிரத்தை ஒரு கோல்டு ஸ்மித் ஒரு தங்க ஆசாரி செஞ்சுக்கிட்டு இருந்தான் யோசைப்பு முக சவுரம் பண்ணுவதற்கு ஒருத்தன் கத்தியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒன்றுமே நடக்கலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கல ஒன்றுமே நடக்கலை நான் அப்படி தானே இருக்கேன் காலையில் எந்திக்கிறேன் ஜெயிலில் கிடக்கிறேன் நான் லாக் எப்படியே வீட்டை சுற்றி சுற்றி வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்ட கிரியைகள் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அப்பா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார் யோசிப்புக்கும் முடிக்கப்பட்ட குலாரி வண்டிகள் யோசேப்புக்கு முடிக்கப்பட்ட முத்திரை மோதிரம் யோசேப்புக்கு முடிக்கப்பட்ட மெல்லிய வஸ்திரம் யோசேப்புக்கு முடிக்கப்பட்ட சவகரன் கத்தி அது எல்லாம் எவ்ரி திங் ரெடி முடிக்கப்பட்ட எதே தோட்டம் முடிக்கப்பட்ட கட்டாத வீடு நடாத திராட்சைத் தோட்டம் வெட்டாத கிணறு முடிக்கப்பட்ட காணான் சிலுவிலை செய்து முடிக்கப்பட்ட கிரியைகள் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய யோசிப்பும் கத்திருக்காக யாருமே உன்னை பார்க்காட்டாலும் தன் பேரில் நீ ஜாக்கிரதா இருந்தாயானால் ராஜாக்களுக்கு முன்பாக இல்லை தான் ராஜா தாவிது தான் ராஜா யோசிப்பு தான் பிரதம மந்திரி கவர்னர்னு தமிழ்ல தப்பாக போட்டிருக்கு இங்கிலீஷில் ஆனால் அவன் ஹோல் வேர்ல்டு எப்படி இப்போ ஒபாமா இப்போ வந்து ட்ரம்ப் இருக்காரோ டொனால்டு ட்ரம்ப் அந்த அளவுக்கு அவன் இன்ஃப்ளூயன்ஸ் மேன் அந்த நாட்குள்ளே வல்லரசு எகிப்து தான் பார்த்து கொண்டுருக்கிற தேவ பிள்ளை கற்றுறவுனுக்காக எல்லாவற்றையும் ஆயுதப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவருக்கு அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணல சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டதை உன் கண் இப்பவும் காணலை ஆனா சீக்கிரமா காணும் உன் காது இப்போ கேட்கலை ஆனா சீக்கிரமா கேட்கும் உன் இருதையை பலம் உணர்ந்து பார்க்கவே காட்டுத்தனமா நீ கற்பனை பண்ணா கூட ஒரு மலைப்பெயர்ப்பில் போட்டிருக்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அது போட்டு காட்டுத்தனமா நீ கற்பனை பண்ணா கூட உனக்கு ஆயத்தம் பண்ணினதை நீ உணர முடியாது அந்த அளவு இதை எதிர்பார்த்த பயங்கரமான பெரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் யோசைப்புக்கு பாருங்க அவன் மடித்த கண்ணீரை விட ஆனந்த கண்ணீர் தான் அதிகமா இருக்கும் யோசிப்பு அழுதான் 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 கிட்டத்தட்ட ஏழு முறை வருகிறது கர்த்தர் 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 இருபது முறை நாளல்ல தேவன் 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 இருபது முறை சொல்லுகிறான் வாழ்க்கையில கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீ கண்ணீர்னால அவன் படிக்க ஈரமாக்கலாம் என் கண்ணீர்னால் என் படுக்கை ஆறு ஆறு சங்கீதத்தில் என் மிகவும் ஈரமாக்கி ஏதோ பட்டு இல்லை படுக்கைனால என் கண்ணீர்னால ஏதோ சின்ன பிள்ளைங்க பாத்ரூம் போயிடும் அதுவும் இல்ல கண்ணீர்னாலேயே என் படுக்கை நான் மிகவும் ஈரமாக்கினேன் தாவித எவ்வளோ அழுதுருப்போம் பக்கெட் பக்கெட்டாக அழுதுருப்போம் என் கண்ணீர் நம்முடைய திருத்தியிலவோ இருக்கிறது என் கண்ணீரே எனக்கு உணவாய்ட் ஆன் என்ன சாப்பிட்டேன் அந்த இட்லி சாப்பிட்டான் தோசை சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் சொல்றேன் என் கண்ணீரே எனக்கு உணவாய்ட் என் கண்ணீரையின் பானங்களோட நான் கலக்குகிறேன் பொண்ணு சாமியில் முப்பதுல தாவித சொல்றான் பலம் இல்லாமல் போக மாட்டோம் அழுதான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு அழக்கூட முடியல அவ்வளவு பலவீனப்பட்டுட்டான் மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டான் நான் அதே தாவிது நூற்றி இருபத்தாறாம் சங்கீதத்துல சொல்கிறான் கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் வாழ்க்கையிலே கூட பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி கண்ணீரே வாழ்க்கை முழுவதும் கண்டி என்றைக்கு திருமணமாகச்சு நிச்சயதார்த்தம் அன்னையிலேருந்து நான் வடித்த கண்ணீர் இன்னும் நிறுத்தலை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்தும் என் வாழ்க்கையில் கண்ணீரை அவன் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிறவர் புலம்புல ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார் புலம்போதை நிறுத்துவார் மற்றவங்க சொல்லலாம் ஆனால் ஏசு தான் சொன்னார் புலம்புல ஆனந்த கழிப்பாயும் மாற்றுவார் இந்த இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல அப்பா உனக்கு இருக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் மாறாதவர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார் உன் வேதனை கண்ணீர்களை மாற்றுவார் விடுதலை தருவார் தாவி இதனுடைய எல்லாம் ஆனந்த கண்ணீராய் மாற்றி உங்க வாழ்க்கையில கூட பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஒருவேளை உன்னுடைய பிரயாசங்கள் எவர்களுக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும் என்று வேதம் சொல்லி ரோமர் இரண்டாம் அதிகாரத்தில் உங்க வாழ்க்கையில கூட எந்த நன்மையை நீ நன்மை செய்த பாஸ்டர் சோர்ந்து போகாதே ஏற்ற காலத்துல நீ அறுக்கப் போகிறாய் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போ உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகள் வாசல்களில் புகழ கடுவது உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ பிரயாசப்பட்டதனை அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட அருமையான தேவனுடைய இப்படி யோசிப்பாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை காரணமில்லாத காயங்கள் யோசிப்புக்கு உண்டானது நீதிமொழி இருபத்தி மூன்றுல காரணம் இல்லாத காயங்கள் ரத்தம் கலைஞர்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அரைந்தார்கள் எனக்கு சுரண இல்லை அவனுடைய உள்ளன் தாறுமாறவன்களை பேசுமா ஆனா அதே காயம் பார்த்தீங்கன்னா தப்பே செய்யாத யோசிப்பு துன்மார்க்கனுக்கு வருவது போல நீதிமானுக்கு வரலாம் ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமானுடைய எல்லா துன்பத்திலேயும் நீதிமான் வரக்கூடிய துன்பம் இருக்கு முப்பத்தி நாலு பத்தொன்பது அவன் எல்லாவற்றிலும் கர்த்தன் என்று அவனை விடுவிப்பார் நீதிமான் நிக்கட்டின்றி விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் பாஸ்டர் அவ்வளவு ஜனங்களுக்காக நான் நன்மை செஞ்சேன் ஜனங்களுக்காய் கதறினேன் ஆனா பாத்தீங்கன்னா என்னை சரியான சிக்கல்ல கொண்டு விட்டுட்டான் சரியான அவப்பயிரில என்னை கொண்டு விட்டுட்டான் பாஸ்டர் ஊர்லயே என்னை கேவலப்படுத்திட்டான் ஐயா முரதேகாய் ஜனங்களுக்காக அழுதான் புலம்புனா ஊர்லேயே நடுவில் பெரிய தூக்கு மரத்தை அவனுக்கு நட்டினானா வேதன் சொல்லுகிறது நீதிமான் நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்துல துன்மார்க்குன்னு வருவான் ஆமான்னு வருவான் நீ தப்பிச்சிருவ தெரியுமா வாழ்க்கையில் எந்த நிலமையில இருந்தாலும் நீதிமான் அறிவினால் தப்புகிறான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுல போட்டிருக்கு காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது நீர் எனக்கு செவி கொண்டு தரல நீர் உங்கள் வாழ்க்கையில் தப்பவே முடியாத பிரச்சனையிலேருந்து கூட கற்றுகிறவங்களை தப்பு வைப்பார் காண்டாமிருகத்திலேருந்து ஒருத்தன் தப்ப முடியுமா பாஸ்டர் நாளே முக்கால் கோடி கடனில் இருக்கேன் தப்ப முடியுமா கழுத்து புடியில் இருக்கு காண்டாமிருகத்தின் கொம்பு நுனியில் இருந்தாலும் உன்னை தப்பு வைப்பார் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்பு வைத்தார் சிங்க வாயில் அது பல்லு அமைக்கிச்சு ஐயா அதிலிருந்து இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அதுலயே இருந்து தப்பா காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து தப்ப முடியுமா தப்ப முடியும் மாஸ்டர் நான் மீன் வயிற்றுக்குள்ளேயே போயிட்டேன் யோனா அவை மீன் கக்கிட்டு ஐயா உங்க வாழ்க்கையில கூட இன்னும் உனக்கு சுருவேளியிலே நம்பிக்கை உண்டு வாழ்க்கையில் நீ சோர்ந்து போகாத சகோதரா தாயாரே நீ சோர்ந்து போகாதே சாகலாம் அந்த வார்த்தையை சொல்லாத தாயே அருமையான மகளை திருமணம் முடிஞ்சு மேரேஜ் லைஃப்பில் ஃபெயிலியர் என் பிள்ளையோட செத்துடலான்னு நினைக்கிறேன் விஷம் கொடுத்துட்டோம் கத்தர் உனக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் ரெண்டாவது ஒரு திருமணம் முடியும் ரூத்தை வாழ வைத்த கத்தர் உன வாழ வைப்பார் உனக்கு நல்ல எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார் எஜமாட்டியாய் நீ மாறுவாய் எங்கெல்லாம் நீ கூணி குறுகி நின்னையும் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்பாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் யோசிப்பு என்பதை மறந்து போகாதருங்கள் ஸோ கத்தர் என்னுடைய ஊழியத்தின் பாதியை செய்த சில காரியங்களை சொ சொல்லி சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் கடந்த வாரத்தில் புதன்கிழமையிலே ஏழரை மணிக்கு இந்த புரோகரம் ஆரம்பித்தோம் அநேகர் நீங்கள் பார்த்தீங்க அநேகர் ஃபோன் பண்ணி சொன்னீங்க ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்தீங்க பாச தொடர்ச்சியாக செய்யுங்க அது ஆசீர்வாதமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை வருகிறது என்று சொல்லி ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் கத்தர் ஊழியத்தின் பாதையில் செய்த சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து தொடர்ச்சியாக கர்த்த சொல்கிற சில தீர்க்கதர்சன வார்த்தைகளை சொல்லுகிறேன் உங்களை ஊன்ற கட்டை உங்களை இடித்து போட அல்ல கர்த்தரை எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி ஊன்ற கட்டை இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் ஈஸ்வர வேலையிலே உண்டு என்பதை பூலோகத்தார் அறிந்து கொள்ள வேண்டும் தா இது சொன்னால் எலிசா சொல்லுகிறேன் ஈஸ்வரவேலியில் ஒரு தீர்க்கதர்சி உண்டு ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்கிறோம் சில வருடங்களுக்கு முன்பாய் ஒரு தம்பி ஜெபிக்கு படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து விட்டு அவன் தாய் தகப்பனோடு ஜபிக்கும்படியாய் வந்தான் அப்போ அந்த தம்பி நான் லா காலேஜ் சென்னையில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்நிய பாஷையில் பேசிட்டு அந்த தம்பிக்காய் ஜெபிக்க கைய வைக்க போகிறேன் ஆண்டவர் சொல்றார் தம்பி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்குள்ளாக வெக்கேட் பண்ணு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உனக்கு இருக்கு அதுக்குள்ளே அதுக்குள்ள நீ வெக்கேட் பண்ணி வெளியே போயிட்டனா நீ தப்பு இல்லாட்டி ஒரு சிக்கலில் நீ மாட்ட போற பெரிய பிரச்சனையில் மாட்ட போற அப்படின்னு ஆவியானவர் அவர் சொன்னார் நான் உடனடி அவன் இருக்கிறது மதுரை என்கிட்ட ஜோமண்ணை வந்து நிற்கிறான் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்திருக்கு உடனடியாக அவங்க அப்பா அம்மா வச்சுட்டு அந்த தம்பிகிட்ட சொன்னேன் அவன் லா கே லா காலேஜ் படிக்கிற தம்பி அந்த தம்பி உடனே ஆண்டோனுடைய வார்த்தையாக நம்பினான் வேதம் சொல்றது கர்த்தரை நம்புங்கள் அப்படி தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் ஸோ அந்த அப்பாவும் அம்மாவும் உடனே முகம் மாறிடுச்சு சரிப்பா சார் நீங்கள் சொல்கிறீங்க ஊழியக்காரர் சொல்கிறீங்க கீழ்படிறோன்னு சொல்லி உடனடியாய் அந்த தம்பி வீட்டுக்கு போனால் சாப்பிட்டுட்டு இம்மிடியேட்டாக சென்னைக்கு கிளம்பி போய் அடுத்த நாள் சரியாய் நாலு மணிக்கு அந்த ரூமை வெக்கேட் பண்ணி நான் போகிறேன் காலி பண்ணி போகிறேன்னு போய் இன்னொருடைய ரூமில் போய் தங்கிட்டான் சரியாக என்ன நடந்துச்சு நான் சொல்லி முடிச்சுட்டு சொன்னது போலவே அந்த தம்பி நாலு மணிக்கு ரூமே வெக்கேட் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் ஏற்கனவே இவங்க கூட நாலு பேர் இருந்திருக்காங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணிக்கு போலீஸ் வந்து அந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கேங்க என்ன செய்கிறேங்க அந்த ரூமில் பார்த்தா இவனுக்கே தெரியாது சில ட்ரக்ஸு சில போதை பொருட்களை அந்த நாலு வாலிபர்களும் விற்றுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க சேர்ந்து இவனை மாத்திரம் தெரியாமல் அப்போ நல்ல கவனிங்க ஆவியானவர் ஏன் தான் பிள்ளைகளை எச்சரிக்கிறார் ஏன் தான் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நல்ல ஆலோசனை எண்ணங்கள் ஸ்திரப்படும் நல்ல ஆலோசனையினால் செய்து யுத்தம் பண்ணு வேதம் சொல்வது உங்களுடைய ஆலோசனைகளை என்ன போனால் கடற்கரை மணலே பார்க்கலாம் அதிகம் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமான ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு அந்த தம்பி ரூம்ப வெக்கேட் பண்ணதுனால பாருங்க பல வருடங்கள் எதிர்காலமே அவனுக்கு பிறகு வந்துதான் சொன்னான் பாஸ்ட் அவங்க அப்பா அம்மா வந்து கண்ணிரோட சொன்னாங்க நல்லவேளை ஆண்டோடைய வார்த்தையை சொன்னேன் இவன் சொல்லி நான் அவன் கிடையாது நான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஏத்திருக்க மாட்டான் காரணம் மெஜாரிட்டி நாலு பேர் அந்த ரூம்ல அந்த பிசினஸ் ட்ரக்ஸை மற்ற பையங்களுக்கு வித்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட போதைப் பொருளை உலக அளவில் பிரசித்தி பெற்ற போதைப் பொருள் இவனை கர்த்தர் தப்போ வீட்டான் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தரை நம்பு அவருடைய வார்த்தையை நம்பு அப்படி ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நம்புங்க என்ன ஒரு ஒரு தம்பி ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் முன்னால விருதுநகர் பைபிள் காலேஜுக்கு நானும் என்னுடைய மனைவியும் ஊழியம் செய்யும்படி போயிருந்தோம் அங்கே துதி ஆராதனை குறித்து டீச் பண்ணும்படி ஒரு ஒரு ஒன் இயர் பாஸ்டர் டீச் பண்ணுங்கள் ஒர்ஷிப்பை பற்றி அப்படின்னாங்க நான் என்னுடைய மனைவியை அந்த பைபிள் காலேஜில் டீச் பண்ணிவிட்டு அங்கே காலையில் போவோம் மதியம் சாப்பிட்டுட்டு பிறகு திரும்பி வருவோம் அப்படி வரும்போது காரு எடுக்கிறதுக்காக வரும்போது ஒரு தம்பி பின்னாலேயே வந்து பாஸ்டர் என்ன காய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா எதுக்காக நான் ஜோம் பண்ணணும் என்ன விஷயம் தம்பி அப்படின்னா பாஸ்டர் நான் போதை மருந்து அதிகமாக சாப்பிட்டு என்னுடைய ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அளவுக்கு அதிகமாக போதை மருந்து சாப்பிட்டதுனால ஹார்ட் வீக்காகி எனக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது உனக்கு குழந்த பிறக்காது நீ கல்யாண வாழ்க்கைக்கு தகுதியானவன் நல்ல ஆக பாஸ்டர் ஒரு பொண்ணு கூட ஃபிக்ஸ் பண்ணிச்சு திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு பாஸ்டர் என்ன செய்யணும் எனக்கு தெரியல என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு அந்த தம்பி அழுதான் அப்போ ஒரு நிமிஷம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரையும் உனக்கு நான் என்ன சொல்ல அப்படினாப்போ டாக்டர் சொன்னது உண்மைதான் ஆனால் சத்தியம் கிடையாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன்னு உண்டு ஆண்டை ரொம்ப அழகா காமிச்சார் ஒரு பெண்ணை காமிச்சு கையில ஒரு குழந்தைய காமிச்சார் நான் உடனே தம்பி தோளில் கையை போட்டு ஜோபம் பண்ணேன் தம்பி கவலைப்படாத ஆண்டவர் ஒரு பெண்ணை காமிக்கிறாரு ஒரு குழந்தை காமிக்கிறாரு டாக்டர் சொன்னது ஒருவேளை ஃபிசிக்கலாக அது வந்து உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் அவர்களுக்கு உண்டானும் சமாதானத்தை காண்பாய் அப்படின்னு சொந்த தம்பிக்கு சொல்லி உனக்கு கல்யாணமாகும் உனக்கு குழந்த பிறக்கும் ஆகவே நீ கவலையே படாத கர்த்தர் அற்புதம் செய்வ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அந்த தம்பி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினேன் ஃபாஸ்டர் நான் நம்பவே இல்லை ஒருத்தன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் காரணம் அவ்வளோ வீக்கு ஹார்ட் வீக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் சின்ன வயசில் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் கல்யாணத்துக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க உனக்கு கல்யாணமும் ஆகும் குழந்தையும் நான் பார்க்குறேன் குழந்தையும் கருத்தர் கொடுப்பார் பாச என்ன குழந்த பிறந்திருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு குழந்தையும் பிறந்திருக்கு விருதுநகரில் ஊழியத்தில் இருக்கிற ஒரு தம்பி என்ன சொல்ல வரேன் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இன்னொரு அருமையான தம்பி என்கிட்ட ஜெபிக்கும்படி கூட்டு வந்துருந்தேன் அப்பா அம்மா அவங்களுக்கு ஐந்து பிள்ளைகள் அவங்க ரொம்ப வேதனைய பாஸ்டர் இந்த பையன் ஓட ஜெபிக்கும்படி நான் கூட்டு வந்திருக்கேன் இவனுக்குள்ள பிரச்சனை என்னென்னா இவனுடைய ஃபோட்டோ எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் இருக்கு காரணம் போதைக்கு அடி அடிமைப்பட்டு செயினை ரோட்டில் போகிற பிள்ளைகளுடைய செயினை அத்துருவான் ஏ மகன் ஆனால் இவனுடைய ஃபோட்டோ எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது ஜேப்டி திருடர்களில் இருக்குது என் இறுதி ஒருங்கி போயிருக்கு பாஸ்டர் மாறவே மாட்டானா அஞ்சு பிள்ளைகள் இப்படி இருக்க கதறினார் நான் அவன் அப்படி பார்த்த பிரகாசம் உள்ள மன கண்கள் இயேசு பார்ப்பது போல பார்த்தா ஊரே வறுக்கலாம் சகைவ ஆனால் இப்போ நாபரகாமின் குமார் நான் சொன்னேன் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டுருவான் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு சீக்கிரத்தில் ஆண்டோட ஊழியத்தை செய்வான் ஜோமோனி அனுப்பிட்டேன் இப்போ இப்போ சமீபத்தில் பார்த்தேன் அவனும் அவனுடைய மனைவி கையில் குழந்த கையில் காணிக்க கொண்டு கையில் கொடுத்துட்டு பாஸ்டர் நான் ஊழியத்தில் டிரைவராக இருக்கேன் எல்லாம் தவறான ட்ரக்ஸை என்னை விட்டு போயிட்டு ஜேபிடி திருடனியை விட்டு போய்ட்டு செயினாக்கிற கிட்ட பழக்கம் போயிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தில் அங்கே வேன் டிரைவராக இருக்கேன் பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க என்னையே நான் நம்ப முடியல ஐயா ஆண்டவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஒரு நபர் வருகிறார் தம்முடைய வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வன் வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனமடிவாக வேண்டாம் எவரை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும் ஒன்று நாலாம் இருபத்தி ஒன்பதில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் சிறியவனை புலிதிலிருந்தும் எளியவனோ குப்பையிலிருந்தும் உயர்த்தி அவனை பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற கர்த்தர் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர் சின்னவன் ஆயிரமன் சிறியவன் பலத்த ஜாதி அவன் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர் ஒன்பது பதினெட்டு சங்கீதம் எளியவன் என்றைக்கும் மடக்க மறக்கப்படுவதில்லை சிறுமை பட்டருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஆண்ட ஒரு வார்த்தை வரும் பொழுது எவர்கள் அதை விசுவாசிக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ ஒரு சிறு பள்ளியை போல அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நட எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும் அருமையான தாயார் ரிட்டையர்டான டீச்சர் அவங்க வீட்டு கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன் ஆகி பதினாறு வருஷம் ஆச்சு எனக்கு பென்ஷன் வரல என்ன செய்வேன் பாஸ்டர் அப்போ நான் சொன்னேன் தாயாருக்கு ஜோம் பண்ணும்போது சொன்னேன் அம்மா பதினாறு வருஷம் வராம இருக்கலாம் ஆனால் நிகையுமே அவனுடைய அலங்கை ஐம்பத்தி ரெண்டு நாளில் கட்டி முடிக்கப்பட்டது போல உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளில் அற்புதம் நடக்கும் பென்ஷன் பண்ண வரும் நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜோ பண்ணாலும் தெரியல ஆண்டவர் சொல்ற அந்த ரேம வார்த்தைய கேட்டு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நல்ல கவனிங்க அந்த அம்மா நான் சொன்ன வார்த்தையை நம்பினாங்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு பதினாறு வருஷம் வராத பென்ஷன் ஐம்பத்தி ரெண்டு நாளில் வரும் பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சு ஐம்பத்தோரு நாள் ஆச்சு ஒன்றும் வரல அந்த அம்மா சொல்லிச்சா ஒரே ஒரு நாள் தான் இருக்காண்ட ஒரு பதினாறு வருஷம் தடைப்பட்ட ஆசிர்வாதம் வருமா நல்லா கவனிக்க ஐம்பத்தி ரெண்டாவது நாள் அந்த அம்மாவுக்கு டிடியில் எல்லா பணங்களும் வந்துச்சு கரங்களை வைத்து ஒரு அலியாச்சும் ஐம்பத்தி ரெண்டாவது நாள் பதினாறு வருஷம் தடைப்பட்ட ஆசீர்வாதம் ஐம்பத்தோரு நாளும் வரல வேதம் சொல்ல தீவிரமாய் ராஜா அழைப்பை தான் ஐயா பன்னிரெண்டு அஞ்சுக்கு தேவன் உங்களுக்கு அற்புதத்தின் நேரம் வச்சிருந்தா பதினெண் பன்னிரெண்டு நாலு ஐம்பத்தெட்டு செகண்ட் வரைக்கும் ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்றது தீவிரமாய் நடப்பிக்கிற கருத்தை தேவன் ஒரு தீவிரவாதி நல்ல கரைகளை வேகமாய் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை தான் யோசிப்பு நேரம் ஜோசப் ப்ராஃபஸிக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் சொன்ன சில தீர்க்க தரிசனங்களை உங்களோட நான் சொல்ல போகிறேன் தயவுசெய்து மற்ற வேலைகளை போட்டுட்டு இதை கொஞ்சம் கவனிங்க காரணம் உங்கள் வாழ்க்கையை கட்டக்கூடிய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை கேதுர் மரங்களை முறிக்கக்கூடிய வார்த்தை தவறான ராங் மைண்ட் செட்டுகளை உடைக்கிற ஒரு வார்த்தை ஊன்ற கட்டுகிற ஒரு வார்த்தை பலப்படுத்துகிற வார்த்தை சுகமாக்குகிற வார்த்தை வல்லமையின் வார்த்தை தாங்குகிற வார்த்தை கிருபையின் வார்த்தை சாரமரின வார்த்தை வார்த்தை பராக்கிரமத்தின் வார்த்தை மடங்கடிக்கிற வார்த்தை சத்துருவை லாக் பண்ணுகிற வார்த்தை பொக்கிஷங்களை கொண்டு வருகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆவியினால் நிறைந்த வார்த்தை வார்த்தையை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முதலாவது கூட நான் சொல்ற ஒரு தீர்க்கதர்சனம் என்னன்னா ஐயா சிசரா வீட்டில் அந்த யாகேல் வீட்டில் நியாயாதிபதிகளில் யாகேல் வீட்டில் சிசரா வந்து மாட்டினான் மிகப்பெரிய வெற்றி மரியால் வீட்டில் ஏசு கிறிஸ்து கர்ப்பத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி எலிசபெத் கர்ப்பத்தில் யோகான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அதே போல் குழந்தை இல்லாத அநேகருக்கு குழந்தைய கொடுக்க போகிற நான் சொல்ல வர்ற முக்கிய முக்கியமான காரியம் அநேக தேவ கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் சில ஸ்நாக்ஸ் சில சகோதரிகளை குறித்து நான் சொல்லுகிறேன் தீர்க்கு தர்சனமாய் உதாரணத்துக்கு தின் பண்டங்கள் செய்கிற ஐடியாவை தேவன் உங்க எண்ணங்கள்ல கொடுக்குறேன் நல்ல புரிஞ்சுக்கடம் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மோசையினுடைய இருதயத்தில் உண்டாயிற்று அலங்கத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நெகிமையா உள்ளத்துல உண்டாயிற்று மைண்ட்ல கர்த்தர் பேசுகிறார் சில சகோதரிகள் புது விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போறீங்க எப்படி இந்த ஆச்சி மசாலா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை செஞ்சு இன்னைக்கு பெரிய மல்டி மில்லியனரா இருக்கேன் சில ஸ்னாக்ஸ் உதாரணத்துக்கு ஒரு சம்சாவா இருக்கலாம் ஆண்டவர் சொல்ற இந்த ஸ்நாக்ஸை இந்த ஐடியாவை உங்களை போல டேஸ்டா வேற யாரும் செய்ய முடியாது தேசத்தில் யோசி சொன்ன விளக்கங்கள் வர எந்த எகிப்தல எந்த மந்திரவதியாலும் விடுவிக்க முடியல தானியல் சொன்னதை எந்த மந்திரவதியாலும் விடுவிக்க முடியல கர்த்தர் சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் சில ஃபுட் ப்ராடக்ட் தின் பண்டங்களை செய்யக்கூடிய சில நுணுக்கங்களை கர்த்தர் கட்டளை இடுகிறார் நான் அவ்வளோ முக்கியமா நல்லா கவனிங்க அப்பா வீட்டுக்கு யோசிப்பு பத்து ஒட்டகத்தில் தின் பண்டங்களை அனுப்பினான் பத்து வண்டியில தின்பண்டங்களை அனுப்பினானா இப்போ பார்த்தீங்கன்னா தின்பண்டங்கள் அதாவது ஒரு லேஸு தின்பண்டங்களை தயார் பண்ணி கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் முதலாவது சொல்லுகிற ஒரு ப்ராஃபஸி சில ஃபுட் ப்ராடக்டை சில சகோதரிகள் நீங்கள் ஆரம்பிக்க போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் சகோதரர்களை பற்றி நீதிமொழிகளில் முப்பத்தொன்றுல வியாபார கப்பலை போல் இருக்கிறான் ஒரு அவன் விசாரித்து வாங்குகிறான் ராட்டினத்தில் கைகளை வைக்கிறான் தன் வீட்டாருக்கு படி அளக்கிறான் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் இருட்டோடு எழுந்திருக்கிறான் அப்படின்னு ஆண்களை பற்றி போடலை பெண்களை பற்றி போட்டிருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன் பெண்கள் எதை கொடுத்தாலும் அது பெருக்குகிறவர்கள் அவங்ககிட்ட முருங்கைக்காய் தோரம்பருப்பு கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் கொடுத்தா சாம்பார் ஆக்கிடுவாங்க பெண்கள்கிட்ட கொஞ்சம் அன்பை கொடுங்க நிறையா மாற்றி கொடுப்பாங்க கொஞ்சம் எரிச்சல காமிக்க பெருசா மாத்தி கொடுப்பாங்க காரணம் பெண்கள் பெருக்குகிறவர்கள் இசுவேலே கட்டு வைத்த நூற்று நான்காம் ஆன்லைன்ல பார்க்கிற அநேக சிஸ்டர்ஸ் வரக்கூடிய நாட்களில் பிரதர்ஸை விட சகோதரிகள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு பத்தக இடத்துல ஒப்புவிக்கிறாள்னா ரத்தாம்பரத்தை உண்டு பண்ணுகிறாள் சோ ஆண்டவர் சொல்கிறார் ஆன்லைனில் பார்க்குற சகோதரிகளை தின் பண்டங்களை வித்தியாசமான டேஸ்ட்டில் செய்யக்கூடிய ஐடியாவை விருப்பத்தை பொட்டன்ஷியலை மார்க்கெட் பண்ணக்கூடிய உங்கள் வீட்டில் பத்து குட்டியான ட்ரக்கு வந்து நிற்கி அதில் லோடு லோடாக ஏற்றுறீங்க அந்த அளவு கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார் சின்ன முதலீட்டில் ஆரம்பிங்க உடனே கடனை வாங்கி இதை வாங்கி பாச சொன்னீங்க அப்படின்னு நான் நம்ப அப்படி சொல்லார் அற்பமான ஆரம்பம் அந்த கல் பெரிய கல்லாகி தேசத்தை நிரப்பிட்டான் உங்க வாழ்க்கையில் கூட இந்த முதல் ப்ராஃபஸ் என்னென்னா சகோதரியே ஃபுட் ப்ராடக்ட் தின் பண்டங்கள் ஐடியாவை அநேக சகோதரிகள் கர்த்தர் கொடுக்குறார் மேபி அது ஊருகாவாக இருக்கலாம் சமோசாவாக இருக்கலாம் வித்தியாசமான டேஸ்ட்ல நீங்கள் உன்னை செய்ய போகிறீங்க ரெண்டாவதாக கூட ரத்தாம்பரம் இருக்கிற லீதியால் நான் ஏற்கனவே எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரிக்கு நான் சொன்னேன் ட்ரெஸ் மெட்டீரியலை பட்டு சேலைகளை சாரீஸை நீங்கள் விற்பீங்க ஆன்லைனில் அக்காக ச சர்ச்சுக்குள்ளே வியாபாரம் பண்ணி வரவுசில பாஸ்டர் அந்த சிஸ்டர் ரெண்டாயிரம் கொடுக்கணும் ஜோ பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் இரநூறுவா தசாம்பாரம் தரேன் சர்ச்சுக்குள்ளே பண்ண வேண்டாம் ஆனால் ரத்தாம்பரம் விற்கிற லீதியால் நேற்று இரவில் ரொம்ப அழகாக பேசினார் ஆண்டவர் அநேக சிஸ்டர்ஸ் நீங்கள் துணி வியாபாரம் பண்ணுவீங்க பட்டு சேலை வைப்பீங்க உங்களை ஈபொச்ச மாதிரி வைப்பாங்க தெய்வ பிரசன்னத்துலேருந்து செய்யுங்க உடனே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடணும் உடனே இப்போ இதை விடணும் ஒரு ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா லாபம் வந்துடக்கூடாது உடனே பாஸ்டர் எனக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலை அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாது சாதிக்க முடியாது கர்த்தரையும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் காரணம் அவன் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார் நித்தம் என் மாஸ்டர் படியிலே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஸோ டெய்லி உங்களை நடத்த விருப்பப்படுகிறார் நித்தம் நித்தம் வெலிசனை வந்து நிற்பான நித்தம் நித்தம் போத்தி பார்த்து மனைவி அவனை தொந்தரவு பண்ணான் ஆகவே நித்தம் உங்களை நடத்த தேவன் விருப்பப்படுகிறார் மூன்றாவதாக கூட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் டிரைவின் ரெஸ்டாரண்ட் அது ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க இந்த நேரத்தில் குவாரண்டைன் இந்த கொரோனா நாட்களில் பாஸ்டர் இழுத்து மூடிடலாமான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் இருக்கிறேன் திருநெல்வேலியில் மூன்று அடைப்பு பக்கம் ஹோட்டல் புஷ்பாயின் அதே அநேக தேவ பிள்ளைகள் டிரைவிங் ரெஸ்டாரண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேங்க ஹோட்டல் வச்சுருக்கேன் பாஸ்டர் சேல்ஸை பாதிச்சுட்டு நல்லா இழுத்து கொண்டு போக முடியல ஆண்டவர் சொல்லுகிறார் முடிஞ்சிச்சு அம்புடுதேன் அப்படின்னு தாவிது நினைச்சான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் அமிலேக்கருடைய படைகளை பின்தொடர் பின் போகலாமா போ பின்தொடர் அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு டிரைவின் ரெஸ்டாரண்ட் அல்ல அதே ஹோட்டலில் நீங்கள் ரூம்ஸை போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வித் சுவிங் பூல் நீச்சல் கொள்ளத்தோட லாட்ஜை கட்டுவீங்க ரெஸ்டாரண்ட் வைப்பீங்க ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கும் ஆகவே அது இது முடிவு அல்ல சோர்ந்து போக வேண்டாம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இந்த வியாபாரத்தில் அநேக ஃபேமிலிஸ் உங்களை தேடி வருவாங்க ஆண்டுடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற லாட்ஜில் ஃபேமிலி மாத்திரம் அலௌட் அந்த ஒரு ஸ்டாண்டர்டாக தரத்தை உண்மை ஒழுக்கம் நேர்மையை ஆண்டோடைய பிள்ளைங்கள் லாட்ஜ் வச்சு ஹோட்டல் வச்சு அதை மெயின்டைன் நோ ட்ரிங்க்ஸ் அலௌடு அப்படிப்பட்ட கருத்திருக்காய் பரிசுத்தமான ஸ்தலமாய் மாற்றுவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் நான்காவதாய் கூட எகிப்தியருடைய கண்களிலே கார்மெண்ட் பிசினஸ் பண்ணுகிற சில ஆர்டர்ஸ் வாங்குற சகோதரர்கள் சொல்ற எகிப்தியருடைய கண்களிலே பொன் வெள்ளி வஸ்திரங்களை கேட்டு வாங்கினார்களா தயையே கத்தர் கட்லைட்டா கார்மெண்ட் பண்ற பிரதர்ஸ் துணி ஆவரம் பண்ணுற ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் நல்ல நாட்கள் கொரோனால வியாபாரம் நடக்கல அப்படி புலம்பிட்டு இருந்தால் புலம்பிட்டே இருங்க ஆனா எழுந்து எழும்பி பிரகாசினா நீதான் எழும்பணும் எழும்பி போய் நீங்க ஆர்டருக்கு போய் நெல்லுங்கள் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவார் பிரஜாதிகள் மக்கத்தில் அவிஸ்வாசிகள் கண்களில் ஆர்டர்ஸ் கிடைக்க வைப்பார் துணி பிஸ்னஸில் நீங்கள் ஓஹோன்னு கொடி கட்டி பரப்பீங்க கோடிக்கணக்கான ஆர்டர்ஸ் பணங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் எகிப்தருடைய கண்களில் துணி மணிகளை என்ன அர்த்தம் அவங்க கண்களில் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினார் அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இந்த நாட்கள் ரத்தாம்பரம் ஸ்நாக்ஸு அது மாத்திரமல்ல கார்மெண்ட் பிஸ்னஸுக்கு மிகவும் அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு இன்னொரு கூட நான் சொல்கிறேன் அந்த அம்மா பேர் சரோஜினி சரோ சரோன்னு சொல்லுவாங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறேங்க கண்ணில் கண்ணீரோட பார்த்து கொண்டிருக்கிறீங்க இடது மார்பகத்தில் ப்ரெஸ்ட்டில் கேன்சர் நான் சீக்கிரம் செத்து போகணும் என் பிள்ளைகள் கல்யாணத்தை கூட நான் பார்க்கலையே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறேன் குறிப்பிட்டவங்க கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க கர்த்தர் சொல்லுகிறார் இப்பொழுது ஹீலின் ஜீசஸ் நேம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் ஐ எம் ஹீல் அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க உங்களை சுகமாக்கிட்ட அந்த கேன்சருடைய வேற பிடுங்கி எடுக்கிற உங்களுடைய மார்பகத்தில் பிரஸ்ட்டு இல்லை அந்த வியாதி மரணம் கிரிய செய்ய முடியாது காரணம் இயேசுவை நீங்கள் சுமந்து சொல்லுகிறீங்க இயேசுவை சுமந்த மரியாளுடைய கர்ப்பம் மார்பகம் ஆசிர்வதிக்கப்பட்டது ஸோ உங்கள் வாழ்க்கையில் மரணம் கிரிய செய்ய முடியாது சரோஜினி சிஸ்டர் இன்னும் ரெண்டு பேரை கர்த்தர் ரொம்ப அழகா சொன்னார் உங்களுடைய பெயர் வின் அப்படின்னு முடியுது நான் என்னை கொஞ்சம் விளக்க சொல்ல விருப்பப்படலை வின் அப்படின்னு உங்களுடைய இங்கிலீஷ் வந்து பேரில் வந்து டபிள்யூஐஎன் ரெண்டு ஊழியர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார் அவங்க பெயரை நான் முழுசும் சொல்ல விருப்பப்படலை தன் வழிகளிலே மாறுபா வேதம் சொல்லுது ஐ திங்க் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ஆறில் இருந்து விபச்ச வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துனுக்கும் இறக்க வேண்டியதாகுமா ஒரு அப்பத்துக்காக பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வேசி நிமித்தம் ஆகும்னு இளைய பைபிளில் ரெண்டு பேர் ஒன்று இளைய குமாரன் ஒன்று ஐஸ்வர்யவான் கீழே இருந்து லாஸ்டர் ரெண்டுமே ஆண்டு பிள்ளைங்க ரெண்டு பேருமே அப்பத்துக்காக அவங்க பிச்சை எடுத்தாங்களா அது கூட கிடைக்கலையா இளையகுமார் பண்ணித்துங்கிற தவிட்டு கிடச்சி தான் ஏன் ஐஸ்வர்யன் கூட இந்த லாஸ்டு மேஜர்லேருந்து விழுகிற துணிக்கு ஒரு ஆண்டோடைய பிள்ளை பர சித்த பிற பரலோகத்து பண்ணலாம் இங்கே நல்ல வாழ்க்கை வாழலை அப்பத்துக்காக பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் வேசித்தனம் இந்த விண்கிற பேரில் டபிள்யூஐஎன் அந்த ரெண்டு பேர் பேராக ரொம்ப அழகாக ஆண்டவர் சொன்னார் ரெண்டு பேருடைய முகத்தை என்னை காண்பித்தார் வேத சொல்லுது நீங்கள் வந்து தவறான தொடர்பில் இருக்கிறீங்க அந்த தொடர்பை விட அன்பாய் தேவன் அழைக்கிறார் உங்களை நேசிக்கிறார் தாவீத மன்னித்து இரக்கம் பாராட்டி என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் தவறான தொடர்புகளை விட தேவன் ஆலோசனை சொல்லுகிறார் ஏதாச்சும் தன் மடியில் வேகாமல் நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் தளின் மேல் நடக்கக்கூடுமோ அப்படியே பிறனுடைய மனவீனிடத்தில் பிரவேசிக்கணும் ஆக்கணிக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் விபசாரம் பண்ணுகிறன் மதிக்கெட்டவன் வாதியின் லட்சியம் அடைவான் அவன் இந்த ஒழியாது ஸ்திரீயை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளிலே தப்ப விடான் எந்த ஈட்டையும் பாரான் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வின் டபிள்யூஐ அங்கிற பேரில் உங்கள் ரெண்டு பேருடைய பேர் வருது ரெண்டு பேருமே ஊழியம் செய்கிறீங்க தவறான தொடர்புகளை யாருக்குமே தெரியாதுன்னு ரொம்ப ஞானமாக நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவங்களை நேசிக்கிறார் ஏன் இதை நான் சொல்கிறேன் நெட்டில் அப்படின்னா யாருக்குமே தெரியாதுன்னு நீங்கள் அநேக இந்த தவறுகளில் விழுந்து அநேகரை குற்றம் சாட்டினீங்க இதை இப்படிப்பட்ட தவறுகளில் விழுந்து அநேகரை தாறுமாறாக பேசினீங்க அதனுடைய விளைவு சாந்தமுள்ள ஆவியோடு அவங்கள சீர் மருந்து கலாத்தியர் அஞ்சு அதிகாரத்தில் வந்தபடி அவங்கள அதிகமாய் நீங்கள் தாக்குனீங்க பேசுனீங்க அதனுடைய விளைவு இன்னைக்கு நீங்கள் சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவர் அதை சொல்லுகிறார் விட்டு விட்டுவிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியத்தை எதிர்காலத்தை தெய்வன் வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கர்த்தர் அட்டலை எடுக்கிறார் ஒரு மூன்று பேரை எனக்கு காண்பிக்கிறார் பல பேர் மீடியாவில் எழும்புகிறார்கள் இப்படிப்பட்ட குறு நாடகங்கள் கிறிஸ்டியன் சினிமா கிறிஸ்டியன் சேனல் ஒரு மூன்று நபர்களை எனக்கு இப்போ இம்மிடியட்டாக காமிக்கிறார் அவங்க எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் இப்போ பரிச்சயமானவங்க தான் அதில் இந்த வீடியோ எடுக்கிற தம்பி சேர்மேன் பிரதர் நாலு மாவுடியில் ஊழியத்தில் இருக்கிற ஒரு அம்மையான சகோதரனை காண்பிக்கிறார் கோயம்புத்தூரில் ஒரு தம்பியை காண்பிக்கிறார் மூணு பேரும் மீடியாவில் கொடி கட்டி பிறக்க போகிறீங்க மேபி தனி சேனலாக இருக்கலாம் கிறிஸ்டியன் சினிமா டைரக்டராக நீங்கள் மாறலாம் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் எடுக்கலாம் அதற்கு வேண்டிய ஒத்தாசை அதற்கு வேண்டிய தரிசனம் அதற்கு வேண்டிய நபர்கள் அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கட்டளையிடுக்கிற அநேகர் மீடியாவில் குதிக்கிறாங்க அநேக வாலிபர் தம்பிமார் தங்கச்சிமார் உலகத்தை கலக்கிறவர்கள் மீடியா மூலமாக கலக்கிறவர்கள் அநேகர் வருகிறாங்க அநேகர் மீடியாவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் என்ன ஹையர் ஸ்டடி எடுக்க அப்படின்னா மீடியாவை நீங்கள் செலெக்ட் பண்ணலாம் ஃப்ரெஞ்சு அந்த மொழியில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் இருக்குது ஃப்ரெஞ்சு அந்த இதில் அது மாத்திரம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல ஸ்கோப் வெளிநாடுகளில் அதிகமான வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்பட இருக்கிற நல்லா கவனிங்க ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஒரு வில்லங்க சொத்தை தொண்ணூறு சதவீதம் வேலையை முடிச்சிட்டேங்க இப்போ விட்டுட்டு போயிடலாமா மிகுந்த மன உளைச்சல் பண வரையும் ஆயிட்டேன் நான் அதை கண்டினியூ பண்ணவா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இருக்கிறது பாளையங்கோட்டை உங்களை தம்பா அப்படி கூட சொல்லுவாங்க தம்பு அப்படிலாம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மனைவி பெரு ஷீலா ஆண்டவர் சொல்லுகிறாரு அதை நீங்கள் முற்றுமுடியை ரட்சிக்க தேவன் உதவி செய்வார் அந்த வில்லங்க சொத்தில் பல கோடி பணங்கள் லாபத்தை உங்களுக்கு கற்று தருகிறார் நீங்கள் இடையில நிப்பாட்ட வேண்டாம் கருத்தை தெளிவாக என்ற பேசினா ரியல் எஸ்டேட்டில் ஆண்டவருடைய பிள்ளைங்க சில லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி நீங்கள் தலையிடலாம் தப்பு கிடையாது வேதம் சொல்கிறது உங்களிலே வழக்கை தீர்க்கத்தக்க விவேகியானவன் ஒருவனும் இல்லையா பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார் உங்களிலே வழக்கை தீர்க்கத்தக்க விவேகியானவன் ஒருவனும் இல்லையா விவேகி வழக்கை தீர்க்கிறான் ஸோ ஆண்டோடைய பிள்ளைங்க ஜபத்தோட நல்ல எண்ணங்களோட திறந்த இருதயத்தோட ஃபெய்த்ஃபுல்லாக நீங்கள் காரியங்களை செய்யலாம் நல்ல இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பொதுவாக ரியல் எஸ்டேட் டவுன் அப்படிங்கிற இல்லவே இல்லை ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள் இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல இடமாக கஜோம்பி ஜபித்து தேவை சித்த வாங்குங்க பல மடங்காய் அது பெருக ஆரம்பிக்கும் அது மாத்திரமில்லை அநேக திருமங்களை டிவைன் கனெக்ஷன் ஒரு ஐந்து குடும்பங்களில் திருமணத்துக்கு காத்திருக்குறீங்க ஐந்து பெண்ணு மாப்பிள்ளைகள் டிவைன் கனெக்ஷனை கருத்தர் கொடுக்குறார் ஈசா ரெபேக்காலை இணைத்தது போல் யோசைப்பு மரியாதை இணைத்தது போல் ஆக்கில்லா ப்ரிஸ்கில்லாலை இணைத்தது போல் மேட்ச் மேக்கர் தேவன் இணைக்கிறார் அது மாத்திரமல்ல பொருளாதார தடைகள் உடைகிறது இந்த யோசைப்பு நேரத்தை நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலே மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்து குவிய போகிறது காரணம் இட்ஸ் த டைம் ஆஃப் ப்ராஃபஸி மாத்திரம் கிடையாது ப்ராஸ்பரிட்டி செழிப்பு ஏன்னா தரித்திரத்தை உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் கடை ஏற்கனவே தரித்திரத்தில் தான் கடை வீட்டில் வர்ற சண்டைகளே தரித்திரத்தில் வர்ற சண்டை தான் ஆகவே மிகப்பெரிய செழிப்பை யோசிப்பு அப்படின்னாலே செழிப்பு பெருக்கம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செழிப்பை கட்டளையிட போகிறார் இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம் பல மடங்கு பெருக்கத்தை நீங்கள் சோதித்து பார்க்கலாம் தேவனே சேலஞ்ச் பண்ணுற என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி உன்னுடைய தசம பாகம் காணிக்கைகளை கொண்டு வா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறோன்னு இல்லை என்னை சோதித்து பார்ப்போம் ஒரு பப்ளிக் சேலஞ்ச் ஸோ இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம் இது வந்து ஃபர்டைல் லேண்ட் இது ஒரு செழிப்பான இடம் ஆகவே இந்த செழிப்பான இடத்துல நீங்கள் விதைக்கலாம் விசேஷமாக அநேகருடைய பலவீனங்கள் வியாதிகள் மாறப்போகிற மறிக்கிற நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறீங்க எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு மற்றையோ எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் முதல் மூன்று வசனத்தில் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு ஆகவே உங்கள் வியாதிகளுக்காக உங்களுடைய தரித்திரங்கள் மாறும்படியாக நான் செபிக்க போகிறேன் குடும்பம் குட்டி பரலோகமாக மாறும் ஆண்டுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு அதிகாரமாவது படிங்க பழைய பாட்டில் சங்கீதங்களை படிக்கலாம் நீதிமொழிகள் படிக்கலாம் புதிய பாட்டில் சுவிசேஷம் படிக்கலாம் நிருபங்கள் படிக்கலாம் ஆகவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடுகிற ஆசீர்வாதம் இருக்குது உங்களை கை செபிக்க விருப்பப்படுகிறேன் நல்ல பிதாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் கண்ணில் திறந்து நான் செபிக்கிறேன் விசேஷமாய் அண்டவரை இதை ஜாயிண்ட் பெயின் மூட்டு வழிகள் வலிகள் கழுத்து வழிகள் எல்லாம் ஹீலாவதாக அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஆண்டு வரே நாக்கில் உள்ள ஒரு பர்டிகுலர் கூச்சம் வழிகள் மாறுவதாக ஆண்டு வரையே விசேஷமாக இந்த நெக்கு பக்கத்தில் உள்ள அந்த நரம்பு வலி சுண்டி சுண்டி இழுக்கிற அந்த வழிகள் மறைவதாக ஆண்டவரே இந்த இதில் குதிங்கால் விறகுளுக்குள்ளாக ஏற்படுகிற பெயின் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டு வரே இந்த உச்சந்தலையில் ஏற்பட்டுக்கிற வழி சமீபத்தில் ஆப்ரேஷனால் ஏற்பட்ட உச்சந்தலை வழிகள் எல்லாம் ஹீலாவதாக ஆண்டு பேசாத பிள்ளைகள் பேசுவார்களாக ஆண்டவரே வயது நான்கு வயதாகியும் பேச்சு வராத பிள்ளைகள் பேசுவார்களாக ஸ்பீக்கின் ஜீசஸ் நேம் காய்ச்சல்கள் ஆண்டு இந்த நெஞ்சு எரிச்சல் தலைவழிகள் எல்லாம் ஹீலாவதாக ஆண்டு வரே சடுதியான திகிலுக்கும் சுஸ்டரின் பால் கடிப்புக்கு நீ பயப்படாதிருப்பா என்று சொன்னபடி ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த கொரோனா பயங்கள் விலகுவதாக விசேஷமாய் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக லோன்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக சூப்பர் நேச்சுரல் பணங்கள் வருவதாக விற்காத சொத்துக்கள் வில்லங்க சொத்துக்கள் விற்கப்படுவதாக பணங்கள் வரட்டும் ஆசிர்வதியும் தேவைகளை சந்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ என்னுடைய ஃபோ ஃபோன் நம்பர் இருக்கு அந்த கூகுள் பேயில் வரக்கூடியதான் என்னுடைய ஃபோன் நம்பர் சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியே அடுத்த வாரம் புதன்கிழமை ஏழரை மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ